வணக்கம் நேர்களே. மற்றொரு தகவல் பட்டம் நிகழ்ச்சியிலே நாம் உங்களை சந்திக்கின்றோம். இன்றும் நாங்கள் பல தகவல்களோடு வந்திருக்கிறோம். அதே போன்று முகக்கவசத்தோடும் வந்திருக்கிறோம். முகக்கவசத்தோடு வந்ததுக்கு காரணம் நீங்கள் நன்கு புரிந்து வைத்திருப்பீர்கள். இந்த காலத்திலே கொரோனா தொற்று பரவுகின்ற காலம், எனவே தேசிய ஊடகம் என்ற வகையிலே ரூபவாயினி கூட்டுத்தாபனமும் தனது பங்களிப்பை செய்கிறது, பொறுப்பாக செய்கிறது. அதற்கு ஒரு அடையாளமாகத்தான் இந்த முகக்கவசம். முகக்கவசம் என்பது நமக்கான பாதுகாப்பு கவசம். அதன் பின்னர் தான் இந்த தடுப்பூசிகள் அனைத்தும் வேறு விடயங்கள் பற்றி நாங்கள் பேசுவது. சமூக தூரப்படுத்தல், எமது கைகளை சுத்தப்படுத்திக் கொள்ளுதல் என்ற விடயங்கள் எல்லாம் இருக்கின்றன. அதனை தொடர்ந்தும் செய்ய வேண்டும். கொரோனாவோடு வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. இதனை ஆங்கிலத்தில் சொல்வார்கள் நியூ நார்மல் என்று, அதாவது புதிய இயல்பு வாழ்க்கை. அதுக்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். இந்த 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 அந்த வாழ்க்கையின் ஒரு அங்கமாகத்தான் இது இருக்கிறது. இங்கே நாங்கள் இவ்வாறான ஒரு முகப்பு கவசத்தோடு வருகிறோம். சரி, இன்றும் நாங்கள் இந்த கொரோனா தொற்று பற்றி தான் பேசவிருக்கின்றோம். எம்மோடு இங்கே இணைந்திருப்பவர் கொரோனா தொற்று பற்றியும் அதன் தாக்கங்கள், மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் பற்றியெல்லாம் பேசுவதற்காக நாங்கள் இங்கே கலையத்துக்கு அழைத்திருக்கின்றோம். வைத்திய கலாநிதி சிவபிரகாசம் அனுஷந்தன் அவர்கள், இவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையைச் சேர்ந்தவர். டாக்டர் சிவபிரகாசம் அனுஷந்தன் அவர்களை நாங்கள் கலையத்தில் சந்திக்கிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். சரி, நாங்கள் உங்களிடம் வருவதற்கு முன்னர் சில தகவல்கள் நம்மிடம் இருக்கின்றன, அதை சொல்லிவிடுகிறோம். இப்பொழுது இந்த நிகழ்ச்சி ஒளிப்பதிவாகி கொண்டிருக்கும் நேரத்திலே உலகளாவிய ரீதியிலே கிட்டத்தட்ட 210 நாடுகள் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே இதுவரை 22,46,76,338 பேர் கொரோனா தொற்றுக்குள்ளாகியிருக்கிறார்கள். அதிலே குணமடைந்தவர்கள் 20,12,28,051. மரணித்தவர்களின் எண்ணிக்கை 46,31,266. இது உலகம். இலங்கையின் நிலைமை, இந்த நிகழ்ச்சி ஒளிப்பதிவாகி கொண்டிருக்கும் இந்த வேளையில் 480,478 பேர் கொரோனா தொற்றுக்குள்ளாகியிருக்கிறார்கள் இதுவரை. அதில் குணமடைந்தவர்கள் 409,628. இதில் மரணித்தவர்கள் 10,995. நேற்றைய தினம் 2,846 கொரோனா தொற்றாளர்கள், மரணித்தவர்கள் 135. எனவே கொரோனா தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை குறைவடைந்து கொண்டு வருகிறது. அதே போன்று மரணங்களும் மெல்ல மெல்ல குறைவடைந்து கொண்டு வருகிறது. அது ஒரு அவதானம். அதுக்கு அடுத்தபடியாக தடுப்பூசியை பற்றி சொல்வதாக இருந்தால், இதுவரை அதுக்கான ஒரு விசர படம் இருக்கிறது, வரவிருக்கிறது, தயாரிப்பாளர் அதனை காண்பிப்பார் நம்புகிறோம். ஆனால் அண்ணளவாக சொல்கிறோம், இலங்கையிலே 130,000+ அதிகமானவர்களுக்கு ஒரு டோஸ் முதலாவது தடுப்பு மருந்தினும் வழங்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அதிலே இரண்டாவது டோஸ் பெற்றுக்கொண்டவர்கள் 98,00,000 தாண்டியிருக்கிறார். எனவே இலங்கை சனத்தொகையில் கிட்டத்தட்ட 60-59% வீதத்தினருக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டிருக்கிறது என்பது நல்ல விடயம். 20-30 வயதுக்கும் இடைப்பட்டவர்களுக்கான தடுப்பூசி ஏற்ற நடவடிக்கைகள் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது இன்னொரு முக்கியமான செய்தி. உலகளாவிய ரீதியிலே தடுப்பூசி ஏற்ற நடவடிக்கைகளில் இலங்கை முதலிடத்தில் இருக்கிறது. அதனை நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும். அதே போன்று இந்த நிலைமைக்கு மத்தியிலும் ட்ராவல் அண்ட் டெஸ்டினேஷன் கைட் என்று இருக்கிறது. அதாவது சுற்றுலா மையங்கள், உலகிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா மையங்கள் என்று 25 நாடுகள் அறிக்கையிடப்பட்டிருக்கின்றன. அதிலே இலங்கையும் ஒரு நாடு. சீஷெல்ஸ் இலங்கைக்கு பக்கத்தில் இருக்கின்ற நாடு, 25 இடம். இலங்கை 24 இடம். எனவே பயணத்துக்கும் சுற்றுலாவுக்கும் உகந்த நாடுகளில் இலங்கையும் ஒன்று என்பது இந்த காலகட்டத்துக்குள்ளும் அறிக்கையிடப்பட்டிருக்கிறது. அந்த நிலையில் தான் நாம் உங்களை சந்திக்கின்றோம் டாக்டர் சிவபிரகாசம் அனுஷன். சரி, கொரோனா தொற்று வந்துவிட்டது. வந்ததுக்கு தடுப்பூசி ஏற்றும் பொழுதும் சில பிழையான அபிப்பிராயங்கள், கருத்துக்கள். சைனோஃபார்ம் பற்றி ஒரு கருத்து, ஃபைசரை பற்றி ஒரு கருத்து, மொடோனாவை பற்றி ஒரு கருத்து, அஸ்ட்ரசெனிக்காவை பற்றி ஒரு கருத்து, ஸ்புட்னிக் வியை பற்றி இன்னொரு கருத்து. இப்படியாக இருந்தாலும் அந்த நிலைமைகள் மாறி மக்கள் மனம் திறந்து உண்மை நிலைமை உணர்ந்து தடுப்பூசி ஏற்றுக்கொள்கிறாங்க. சரி, இப்பொழுது இருக்கின்ற நிலைமை, இப்பொழுது நாங்கள் கொடுத்தும் தகவல், அதனை தாண்டி சில தகவல்கள் உங்களிடம் இருக்கலாம். உங்களுடைய அவதானம் என்ன? நிச்சயமாக மிகவும் ஒரு சரியான நோக்கத்துள்ள வியூலே வந்து நீங்கள் கேள்வியை கேட்டுக்கிறீர்கள். இன்றைக்கு
இந்த கொரோனாவை வெற்றி கொண்ட அல்லது கொரோனாவை ஓரளவுக்கேனும் சமாளித்த நாடுகளின் பட்டியலில் வந்து மேற்குலக நாடுகள் நிறைய அங்கமாகின்றன. இங்கிலாந்து, அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகள். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து இந்த வைத்தியசாலைகளையோ ஆக்சிஜன் சிலிண்டர்களையோ புதிதாக தோற்றுவிப்பதற்கும் ஆக்சிஜன் சிலிண்டர்களை புதிதாக பெற்றுக்கொள்வதற்கும் உரிய வழிவகைகளை எல்லாம் விடுத்து அவர்கள் முதல் கவனம் செலுத்தின இந்த தடுப்பூசியை இவ்வாறு தங்களது நாட்டு மக்களுக்கு வழங்கலாம் என்று. இலங்கை போன்ற ஒரு வளர்முக நாடு கிட்டத்தட்ட 30 ஆண்டு சிவில் யுத்தத்துக்கு பின்னர் இப்போ தான் நாங்கள் ஒரு அபிவிருத்திக்க இலங்கைங்களுக்கு வந்திருக்குது. நாட்டின் எல்லா பிரதேசங்களுக்கும் நாங்கள் சென்று வரக்கூடிய ஒரு தன்மை இந்த அரசாங்கங்களில் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த நாட்டிலே வந்து இது ஒரு ட்ரையல் அண்ட் எரர், எங்களுக்கு வந்து நாங்கள் சில காரியங்களை செய்து அது பிழையாக போனால் அதிலேருந்து நாங்கள் பாடங்களை பெற்றுக்கொள்ள ரிசல்ட்ஸ் சரி. அதே நேரம் எங்களோட பொருளாதாரத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அரசாங்கத்தால் ஒரு மிகப்பெரிய சுமையை தாங்கிக் கொள்ள, அதனால்தான் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் நெடுகலன் சொல்கிறார், நீண்ட நாட்களுக்கு நாட்டை முடக்கி வைத்திருப்பது என்பது சாதாரண ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தை அதால பாதாளத்துக்கு எடுத்துச் செல்வது. ஆனால் இன்று எனக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தில் புண்ணால கட்டுவனில் பொயில தோட்டம் வச்சிருக்கிற ஒரு ஆள் கோல் பண்ணி கேட்குற, தம்பி எனக்கு ஃபைசர் எடுக்கலாம் உண்டு. அப்போ நான் கேட்டேன், ஐயா நீங்கள் ஃபைசர் என்ன ஊசி என்னத்துக்காக போட விரும்புங்க? இல்லை சில வழியில் மகன் எப்போ கூப்பிடுவார்? இப்போ இல்லை, ஒரு 2023-24 கூப்பிடுவார். அதான் நீங்கள் அந்த நேரம் போயிருக்க உங்களுக்கு ஃபைசர் கட்டாயம் கிடைக்கும், பிரச்சனை இல்லை. முதல்ல உங்களுக்கு என்ன கிடைக்குது? சைனோஃபார்ம். முதல்ல உங்களோட உயிரை காப்பாற்றி கொள்ளுங்கள். சரியா? அடுத்து நாங்கள் சொல்கிறோம் வந்து இப்போ சைனோஃபார்ம் ஒரு சில நாடுகள் அங்கீகரிச்சிருக்குது, ஒரு சில நாடுகள் அங்கீகரிக்கலை. ஆனால் வந்து உலக சுகாதார ஸ்தாபனம் சைனோஃபார்மை போடலாம் என்று வடிவாக அங்கீகரித்திருக்கிறது. ஆனால் அந்தந்த யார் யாருக்கு போடலாம், யார் யாருக்கு போடக்கூடாதுன்னு ஒரு சில விதி சுட்னிக்லேயும் கூட அவ்வாறான விமர்சனம், கர்ப்பிணி பெண்களுக்கு போடக்கூடாது விமர்சனம் மிகவும் ஆணித்தரமாக வைக்கப்பட்டிருக்குது. அப்போ நாங்கள் வந்து ஒவ்வொரு பிரதேசத்தில் இருக்கிற மக்களும் வந்து உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கின்றதோ அந்த ஊசியை வந்து முதலில் பெற்றுக்கொள்ளுங்கள். ஃபைசர் தான் வேணும், சினோஃபார்ம் தான் வேணும், அல்லது எனக்கு ஸ்புட்னிக் ஃபைவ் தான் வேணும், அல்லது அஸ்ட்ராசெனிக்காண்டு தான் வேணும், மொடோனாண்டு இல்லை. இன்றும் கூட கிட்டத்தட்ட எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 30-40 கோல் வரும், டாக்டர் ஃபைசர் எங்கே போடலாம், ஃபைசர் எங்கே போடலாம். நிச்சயமாக ஃபைசர் நான் சொல்லேன், ஃபைசர் கொழும்பிலே நரகன்பட்டியில் இருக்கிற ஆமி நரன்புரி ஆஸ்பத்திரியிலே போடுகிறார்கள். அதற்கு இன்ன தகவல்கள் நீங்கள் கொண்டு வரணும், என்னென்ன இருக்குது? முதல்ல உங்களோட வேலிட் விசா இருக்கணும். ரெண்டாவது நீங்கள் விசாக்கு அப்ளை பண்ண லெட்டர் இருக்கணும், அல்லது நீங்கள் வேலையை போகிறோன்னா அந்த ஒர்க் பெர்மிட்டுக்குரிய லெட்டர் இருக்கணும். நாலாவது உங்களுக்கு வேறு ஏதாவது காரணங்கள், அங்கே பல்கலைக்கழகங்களில் நீங்கள் போயிருந்த சேர்ந்தால் அதுக்குரிய லெட்டர் இருக்கணும். அப்போ இப்படியான எல்லாமே இருக்கின்ற பொழுது நீங்கள் கொண்டு போ, இல்லை டாக்டர் எனித்தான நீங்கள் இது நீங்கள் கேட்கறது எந்த நியாயத்தின் பாலும் இல்லை. ஆனால் அதே நேரம் கடந்த 3 வாரங்களுக்கு முதல் சுகாதார அமைச்சு கிட்டத்தட்ட 18 பக்கங்கள் அடங்கிய ஒரு சுற்று நிருபத்தை வெளியிட்டிருந்தது. சினோஃபார்ம் போட்டவர்கள் வெளிநாடுகளுக்கு போவதாக இருந்தால் ஃபைசர் பெற்றுக்கொள்வதற்குரிய வழிமுறைகள் என்ன என்றும், அல்லது அவர்கள் அந்த நாட்டிலே போய் தங்கள் அந்த தனிமைப்படுத்தல் விதிகளை எவ்வாறு அவர்கள் அனுஷ்டிக்க வேண்டும் என்றும் சொல்லியிருந்தார்கள். எங்களுடைய சுகாதார அமைச்சருடைய இணையதளம் health.gov.lk போய் நீங்கள் நியூஸ் சர்க்குலர்ஸில் போய் போனீங்கன்னா வேக்சினேஷன் சர்க்குலருக்கு இது வடிவாக இருக்குது, பயனர் 3 பாஷையிலும் இருக்குது. நிச்சயமாக இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் எங்களோட மக்கள் வந்து முகநூல்லையும் சமூக வலைத்தளங்களையும் செலவழிக்கிற நேரத்தை இவ்வாறான தகவல்களை அறிந்து கொள்வதற்கு நாங்கள் செலவழிக்கிறேன். சரியா? அடுத்து வந்து நீங்கள் கூறிய மிகவும் ஆணித்தரமான கருத்து, நாட்டு மக்கள் எல்லோரும் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னீங்க 98% மக்கள் வந்து 98 லட்சம் மக்கள் வந்து அதாவது 59% மக்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இலங்கை போன்ற ஒரு வளர்முக நாட்டுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக விமர்சனம் எழலாம். சரியா? அங்கே அதை கொடுத்தாங்க, மென்னால் கொண்டு ஃபைசரை போட்டாங்க, புத்துலத்தை ஃபைசரை போட்டாங்க, சம்மந்த எல்லாவற்றுக்கும் அப்பால் பட்டு அந்த அந்த ஃபைசரை சரி அந்த ஊசியில் பெற்றுக்கொண்ட யார் வேணும்? இந்தியாக்காரம் வந்து பெற்றுக்கொள்ள இல்லை தானே, இலங்கை போன்ற மக்கள் இலங்கை மக்களுக்கு தானே. ஆனபடியினால் அந்த பேதங்களுக்கு அப்பால் பட்டு நீங்கள் உங்களுடைய உயிரை பாதுகாக்க வேண்டுமானால் உடனடியாக இன்றைக்கும் எனக்கு ஒரு முப்பது வயது பிள்ளை ஒன்று ஃபோன் பண்ணி கேட்குறேன், டாக்டர் சினோஃபார்ம் போட்டால் பிரிச்சினாங்க முதல்ல, அப்போ ஏன்னு கேட்டால் தான் ஃபைசர் போடுறதுக்கு இருக்காரு. சரி, இந்த இடத்துல நாங்கள் அந்த ஒரு காட்சியை வைத்திருக்கிறோம், ஒரு தகவல் காட்சி. அதிலே தடுப்பூசி ஏற்றுகின்ற நடவடிக்கையின் முன்னேற்றம்
இப்பொழுது அந்த முன்னேற்றம் பற்றி இங்கே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தடுப்பூசி ஏற்ற நடவடிக்கைகளில் எந்தெந்த வகை தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டிருக்கின்றன, இதுவரை எத்தனை பேருக்கு முதலாவது டோஸ் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதும் மிக தெளிவாக அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த இந்த விடயத்தை நாங்கள் ஏற்கனவே முன்னர் நாங்கள் அண்ணளவாக தெரிவித்திருந்தோம், இப்பொழுது நாங்கள் அதனை தெளிவாக தெரிவிக்கின்றோம். இப்போ சொல்லப்பட்டிருக்கின்ற விடயத்தை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறேன். இதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஒரு தடுப்பூசி என்பது ஒரு அவருக்கு கிடைக்கின்ற வரப்பிரசாதம். இதுவரை இங்கே 1,29,52,755 பேருக்கு ஒரு டோஸ் ஏனும் முதலாவது டோஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது டோஸ், அதாவது அதற்குள் இரண்டு டோஸும் பெற்றுக்கொண்டவர்களுடைய எண்ணிக்கை 97,14,857. இது மிகவும் பெரிய ஒரு சாதனை. ஆக இன்னும் ஒரு சிறிது நேரத்திலே, இன்னும் சில நாட்களுக்குள் இலங்கையின் மொத்த சனத்தொகையை பார்த்தால் 2,19,19,413. அதிலே 1,29,00,000 பேருக்கு ஒரு டோஸ் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய. அதனால் தான் நாங்கள் அந்த 59% என்று சொன்னோம், 59%. அதிலே 97,00,000 பேருக்கு இரண்டாவது டோஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே வந்து நான் மக்களுக்கு அன்பாக கேட்டுக்கொள்வது, நீங்கள் இப்போ அடுத்த வந்து இந்த கொரோனா என்பது இந்த உலகத்துக்கே ஒரு புது மாதிரியான ஒரு இன்ஃபெக்ஷன், அதாவது தொற்று, பெருந்தொற்று. இப்போ எங்களுக்கு ஸ்வைன் ஃப்ளூ போன்ற 1918 ஏற்பட்ட இந்த அனுபவங்கள் இருந்தாலும் கூட, இது வந்து எங்களுக்கு இப்படி இருக்கிறபடினால் உங்களுக்கு அண்மையிலே இருக்கின்ற ஆமி நலன்புரி நிலையங்களோ அல்லது அரசாங்க வைத்தியசாலைகளோ அல்லது சுகாதார வைத்திய அதிபர் பணிபணிகளோ இல்லை ஆரம்பத்தில் ஒரு சில தவறுகள் அல்லது நேர விரயங்கள் இப்படியான இருந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏன்னா இது எங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்று சுகாதார அமைச்சு இப்படியான இவர்களோட இந்த ஒர்க்கிங் ஃபோர்ஸ் இராணுவத்துடனோட பொலிசாரோட கடற்படையினோட இணைந்து மிகவும் துல்லியமாக இந்த பணியை முன்னெடுக்கிறது. அந்த இடத்தில் நாங்கள் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் 21 வரை, செப்டம்பர் 21 அதிகாலை 4 வரை நீடிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் ஒரு COVID-19 தடுப்பு குழு செயலணி இருக்கிறது, ஜனாதிபதி செயலணி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் கூடி அந்த தீர்மானத்தை எடுக்கும். எனவே இந்த வெள்ளிக்கிழமை அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே தான் இந்த தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் 21 வரை நீடித்திருக்கு. இப்பொழுது இந்த குறைகின்ற போக்கை தெரிகிறது, கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறைகிறது. இது ஒரு அருமையான விடம். இதற்குள் தடுப்பூசி ஏற்ற நடவடிக்கையிலும் வேகமாக நம்புகிறேன். அது ஜனாதிபதியின் மனத்தில் இருக்க எண்ணவும் அதுதான். திண்டிச்சு 21 தான் மேக்சிமம் அந்த இலக்கை நாங்கள் அடைஞ்சிட்டோம் என்று சொன்னால், 60 மேற்பட்டவர்களுக்கு நிச்சயமாக ஏதாவது 2 தடுப்பூசி நாங்கள் கொடுத்துட்டோம்னு சொன்னால், அவர் அநியாயமாக நீங்கள் பார்த்தீங்க, நீங்கள் இந்த லிஸ்ட்டை நாங்கள் உடனே பார்க்குறோம், உங்களுக்கு டாக்டர் அசைல குணரத்தன் சார் சொல்கிறார் இப்படி இப்படி இந்த வயதில் இந்த எத்தனை பேர் இந்த வயதில் எத்தனை 60 மேற்பட்டவர்கள் தான் வந்து கூட இறக்கிறார்கள். எனவே வந்து 2 தடுப்பூசிகளையும் பெற்றுக்கொண்டால் நிச்சயமாக 100% எங்களுக்கு கொரோனாண்ட தாக்கம் ஏற்பட்டாலும் கூட அந்த நோயினுடைய வீரியம், அதாவது நோய் எங்களுக்கு தாக்குகின்ற சீரியஸ்னஸ் எங்களுக்கு வந்து குறைவாக இருக்கும். அது வந்து உலக நாடுகளே நிரூபித்திருக்கிறார்கள். இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு அமெரிக்காவில் லாக்டவுன் இல்லை, கனடாவில் லாக்டவுன் இல்லை சார், யூகேயில் நீங்கள் மாஸ்கே போட தேவையில்லைன்னு சொல்லிவிட்டார்கள். ஏன், அவர்கள் எல்லா மக்களையும் கொடுத்து விட்டார்கள் தடுப்பூசி. ஆனால் சொல்கிறார், நீங்கள் உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். ஆனால் அரசாங்கம் வந்து தன்னுடைய பணியை செய்துவிட்டது. இனி மக்கள் அதே தான், மக்கள் நாங்கள் தான், நீங்கள் சொன்ன பாரு மக்கள் இந்த சுய தனிமைப்படுத்துறதுகளுக்கு நாங்கள் கதைக்கலாம். எனவே வந்து உங்களுக்கு அண்மையிலே இருக்கின்ற எந்த தடுப்பூசியாக இருந்தாலும் தயவு செய்து காலதாமதம் செய்யாமல் நீங்கள் அந்த தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அவ்வாறு பெற்றுக்கொள்ளுகின்ற பட்சத்திலே அதனாலே அந்த தடுப்பூசியிலே இருக்கின்ற அந்த ஸ்பைக் புரோட்டீன் வந்து என்ன செய்யும்னு சொன்னால், எங்களுக்கு வந்து முதலாவது நோயினுடைய தாக்கத்தை எங்கள் உடலிலே தோற்றுவித்து மிகவும் பலமுள்ள ஒரு பிரபொருள் எதிரியை வந்து தோற்றுவிக்கும். அதனாலே வந்து உங்களுக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டால் கூட அந்த நோயினுடைய வீரியம் வந்து உங்களுக்கு குறைவாக இருக்கும். தடுப்பூசி ஒவ்வொன்றின் தடுப்பு காலம் அல்லது அது உடலிலே அந்த பிறப்பொருள் எதிரி அல்லது ஆன்டிபாடிஸை தக்க வைத்துக் கொள்ளுகின்ற காலம் வந்து வித்தியாசப்படுகிறது. நிச்சயமாக, என்ன சொன்னால் இப்போ இது வந்து எல்லாம் முதல்ல ட்ரையல் நேரம்லாம் எங்களுக்கு வந்தது. ஒவ்வொரு வைத்திய லேப்ஸும் ஆய்வுக்கூடங்கள் வந்து செய்யக்க வந்து இப்போ சொல்லுகிறாங்க, சினோஃபார்ம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 53 65-70 வரையும் போகும்பண்டு, சில பேர் சொல்லுவார்கள் ஃபைசர் வந்து 98% போகும் வரும். இப்போ இது 98% வரையும் போகும்ன்றது எங்களுக்கு தெரியாது. அது வீரியம், வீரியம் தடுப்பு, நான் கேட்கும் காலம். காலம்
எங்களுக்கு முதலாவது ஊசி ஏற்றப்பட்டு அடுத்த 3 மாத காலத்துக்கு அடுத்த ஊசி கட்டாயம் போடும். போட்டால் இப்போ அவர்கள் முதலே கூறியிருந்தாங்க, முதலாவது ஊசி நீங்கள் 2 ஊசியும் எடுத்தீங்கண்டா அடுத்த ஒவ்வொரு வேடமும் நீங்கள் இந்த கொரோனா தொற்று உலகத்திலே இருக்கும் வரை நீங்கள் 3வது ஊசி 4வது ஊசி என்று விரதம் எடுத்துக்கொண்டு போட வேண்டும் என்று. ஆனபடியினால் வந்து நிச்சயமாக அந்த தடுப்பு காலங்கள் ஒரு வருடத்துக்கேனும் அது தக்க வைத்துக் கொள்ளும். அப்படியானால் அது அஸ்ட்ராஜெனிக்காவாக இருக்கட்டும், சைனோஃபார்மாக இருக்கட்டும், எதுவாக மாடர்னாவாக இருக்கட்டும், ஸ்புட்னிக் வியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு வருடத்துக்கு தங்களை தக்க அதுக்குள் நிலைமையை சமாளித்துக் கொள்ளலாம், இல்லாவிட்டால் இன்னொரு பூஸ்டருக்கு செல்லவும், 3வது பூஸ்டருக்கு செல்லவும். சரி, அப்படியானால் இந்த நிலைமை இருக்கிறது. இது எல்லா மாவட்டங்களிலும் இருக்கின்ற ஒரு சில பேருக்கு இருக்கிற பிரச்சனை. அதாவது இந்த தடுப்பூசி நீங்கள் சொன்ன போல இன்னொரு பிராண்ட், தங்களுக்கு தேவையான பிராண்ட் வரும் வரை தாங்கி காத்து கொண்டிருத்தல், அந்த நேரத்தில் அவர்களுக்கு தொற்று வருதல், தொற்று வந்தவுடன் அந்த பரவு தங்களை அறியாமல் தொற்று பரவல் நடக்கிறது, அதன் பின்னர் அவர்களுக்கு போட முடியாத நிலைமை வருகிறது. ஒரு தொற்று வந்த பின்னர், கொரோனா தொற்று வந்த பின்னர் எவ்வளவு காலத்துக்கு பின்னர் அவர் குணமடைந்து எவ்வளவு காலத்துக்கு பின்னர் தடுப்பூசியை போட்டுக்கொள்ள குறைந்தது. இப்போ சில பேர் வந்து தங்களுக்கு கொரோனா தொற்று வந்த உண்மையை மறைத்து வந்து நிறைய இடங்களில் போட்டுக்கிறார்கள். ஆனால் அதாவது போடுறதால எந்த பிழையும் இல்லை. என்ன பிழைச்சி என்ன சொன்னால் அவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அங்கே இருந்தாலும் அவர்களுடைய உடல் வந்து அதை சொல்ல போஸ்ட் கோவிட் சிண்ட்ரோம்னு சொல்லுகிறார்கள். அதாவது நோய் ஏற்பட்ட அப்புறம் அவங்களோட உடம்பில் வந்து அதை புவர் அஜஸ்டி சிண்ட்ரோம்னு இப்போ இப்போ நீங்கள் சொன்ன நியூ நார்மல் என்ற வேர்டிங் மாதிரி இது ஒரு புது வேர்டிங் எங்களுக்கு. அந்த விடயத்தை நாங்கள் விரிவாக ஆராயணும். அப்போ அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் உடலில் மாற்றங்கள் வரும். அதனால் வந்து குறைந்தது நீங்கள் 6 கிழமை கச்சொல்லுவாங்க, நீங்கள் 6 கிழமை 1.5 மாதம் இப்போ நீங்கள் ஒரு பிசிஆர் ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ போட்டுக்கலாம் சிடி லோட் எவ்வளவு, 27.8 18.9 ரெண்டெல்லாம் போட்டு தருவாங்க. அந்த வழியின் படிதான் வந்து கிட்டத்தட்ட 6 கிழமைக்கு பிறகு நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாம். இந்த இடத்தில் தொலைபேசி மூலம் ஒருவர் இணைந்திருக்கிறார். முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் கே விமல்நாதன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கார். வணக்கம் திரு விமல்நாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சரி, முல்லைத்தீவு மாவட்டத்திலே கொரோனா தொற்று நிலைமை எவ்வாறு இருக்கிறது? முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்த நேற்றைய நிலைமை அறிக்கையின்படி எங்களுக்கு பாசிட்டிவாக இனம் காணப்பட்டவர்கள் 337 பேர் தற்போது பாசிட்டிவாக இருக்கிறார்கள். அதில் 30 பேர் இதுவரையும் இந்த வருடத்தில் இறந்திருக்கின்றார்கள். வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பங்கள் நபர்களின் எண்ணிக்கை 954 பேர். சரி, இந்த தொற்று நிலைமை உங்களுக்கு என்ன ஏற்றத்தை காண்பிக்கிறதா, இறக்கத்தை காண்பிக்கிறதா, அல்லது சராசரியாக இருக்கிறதா? தற்போது குறைந்திருக்கின்றது இந்த லாக்டவுனுக்கு பிற்பாடு. நாங்களும் இந்த வேக்சினேஷன் வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் ஒரு 65,000 வேக்சினேஷன் வந்து தடுப்பூசிகள் வந்து அது தற்போது திங்கட்கிழமையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஃபர்ஸ்ட் டோஸ் மற்றும் செகண்ட் டோஸுக்கு என்று சொல்லி 5,000 ஃபர்ஸ்ட் டோஸுக்கு 15,000 கிடைக்கப்பட்டு தற்போது அவை உரியவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. சரி, இதில் இந்த இன்னும் ஏதாவது தங்களுக்கு விருப்பமான பிராண்ட் வேணும்னு சொல்லி பின்வாங்குற கூட்டம் ஏதாவது இருக்கோ அங்கே முல்லைத்தீவில்? இங்கே அப்போ அவ்வாறு ஒரு நிலைமை இல்லை. ஆனால் எங்களுக்கு கணக்கின்படி 2121 பேர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இன்னும் ஒரு தடுப்பூசியும் பெறாமல் இருக்கின்றதாக அந்த சனத்தொகை அடிப்படையில் தெரிகிறது. இது அந்த காலத்துல ஒரு பாட்டு இருக்குது, மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்னண்டு, இந்த மறைந்து வாழுகின்ற தன்மை இன்னும் ஒரு சில பேருக்கு இருக்கு முல்லைத்தீவு மாவட்டத்துல. அப்படித்தானே நீங்க சொல்ல வரீங்க? மறைந்தவர்கள் கூடுதலாக இங்கு பதிவை வைத்துக் கொண்டு ஜாழ்ப்பாணத்திலேயும் கிளிநொச்சியிலேயே அநேக மாணவர்கள் குடும்ப ரீதியாகவும் அவர்களது கல்வி பிள்ளைகளின் கல்விக்காகவும் மற்றது வேலை வாய்ப்புக்காகவும் செல்கிறார். சிலதான் அங்கு போடப்பட்டிருக்கலாம். இது இந்த நிலை விட குறையத்தான் நிச்சயமாக வரும்படி நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சரி, அதுக்காகத்தான் அந்த பேர் விவரங்களை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். இந்த சிகிச்சையில் இருப்பவர்கள் 3 வகை. ஒன்று வைத்திய அடையாளம் காணப்பட்ட வைத்தியசாலைகள், சிகிச்சை நிலையங்கள் மற்றும் வீடுகள். முல்லைத்தீவிலே இந்த ஹோம் பேஸ் ட்ரீட்மெண்ட் வீடுகளில் பராமரிக்கின்ற தன்மை எத்தனை பேருக்கு இருக்கிறது, அல்லது அப்படி இருக்கிறார்களா? வீடுகளில் தனிமைப்படுத்துவர்கள் தான் இந்த 954 பேர் இருக்கின்றார்கள். ஹோம் பேஸ் ட்ரீட்மெண்ட், ஹோம் பேஸ் ட்ரீட்மெண்ட் அநேகமானவர்கள் இதில் வந்து கூடுதலாக கண்காணிக்கின்றார்கள். ஏதாவது சுவாசத்தில் ஏற்படுகின்ற தடைகள் ஏற்படும் கஷ்டமாக இருக்கும் போது மாத்திரம்
அவர்கள் வயலூர் உள்ள வைத்தியசாலை வைத்தியசாலைக்கும் தனிமைப்படுத்த நிலையங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றனர். அதுதான் அந்த ஏபிசின்னு சொல்வார்கள். ஏ என்பது மூச்சு திணறல், பி என்பது சாதாரண குணங்குறிகள், அதாவது இந்த காய்ச்சல் இருமல், சி என்பது குணங்குறி அற்ற நிலைமை. எனவே தனிமைப்படுத்தப்பட்ட வீடு தனிமைப்படுத்துவதற்குரிய ஏற்ற சூழல்கள் இல்லாதவர்கள் அந்த சென்டருக்கு அனுப்பப்படுகின்றனர். சரி, இப்போ நாங்கள் சற்று விலகி போகின்றோம். அரிசி சீனி மா விலை எப்படி இருக்குது குன்னத்தீவு மாவட்டத்தில்? அரிசியை பொறுத்தவரையில் இங்கு ஏற்றத்தாழ்வு இல்லை. கடந்த காலங்களோட அளவு அதிகரித்திருந்தாலும் தற்போது கட்டுப்பாட்டு விலை அதிக அரசாங்கம் போட்டது மீட்பாடு அரிசி சீனி சரியான விலைக்கு விற்கப்படுகின்றது. ஏற்கனவே எங்கள் அத்தியாவசிய தினக்களத்துக்கூடாகவும் மற்றும் இயங்குகின்ற அந்த கூட்டுறவு ஃபுட் கண்ட்ரோல் உணவு கட்டுப்பாட்டு திணைக்களமும் எங்களுக்கான அந்த சீனி விவரங்களை ஹோல்சேல்காரர்களுக்கு மொத்த வியாபாரிகளோட விவரங்களை அவர்கள் நாங்கள் சிபாரிசு பண்ணி அவர்கள் நேரடியாக குழம்புக்கு சென்று குறைந்த விலையில் வாங்கி கட்டுப்பாடுகள் விற்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. சரி, கொழும்பில் இப்பொழுது காலநிலை சற்று மப்பும் மந்தாரமாக ஓரளவு ஒரு வெயில் ஒரு சாதாரண வெயில் இருந்தாலும் இப்பொழுது மழை உடன் கூடிய காலநிலை இருக்கிறது. ஏ ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வளிமண்டல தூய்மைப்படுத்தல் சுட்டன் கொழும்பில் 17, முல்லைத்தீவில் 19 இருக்கிறது. சரி, முல்லைத்தீவிலே காலநிலை எவ்வாறு இருக்கிறது? உள்ளத்திலே கடும் வெயிலாக இருக்கின்றது. ஆனால் காற்று மிக இன்றைக்கு காலையிலிருந்து அதாவது உடையவும் இருந்து உடையச்சாமத்திலிருந்து பலத்த காற்று வீசுகின்றது. அதாவது சரியான வெயில் அடிக்கின்றது. சரி, நன்றி திரு விமல்நாதன் அவர்களே, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. சரி, இப்போ நாங்கள் இந்த தனிமை இந்த இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்ன்றது டாக்டர் நாங்கள் இந்த உங்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டும், வளிமண்டலவியல் தூய்மைத்தன்மை, அதாவது இந்த நம்முடைய சுற்றுச்சூழல் வளிமண்டலத்திலே எந்த அளவு தூய்மைத்தன்மை இருக்கிறது, எந்த அளவுக்கு அந்த சுற்றன் குறைகிறதோ அந்த அளவுக்கு சுத்தம் கூடுதல் என்று சொல்வார்கள். எனவே இலங்கையிலே கொழும்பில் இப்பொழுது 17 என்பது இவ்வளவு வாகனங்கள் பயணித்தும் 17 என்பது சிறப்பான ஒரு விடயம், நல்ல சிறப்பாக. முல்லைத்தீவில் சற்று அதிகரித்திருந்தது, அதுதான் நான் கேட்டேன். ஆனால் அதுவும் சிறப்பான ஒரு சுற்று அதாவது சுவாசத்துக்கு ஏற்றவை. ஏனென்றால் இது கொரோனாவோடும் தொடர்பட்டது, கொரோனாவுக்கும் இந்த 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 ஏர் குவாலிட்டி கண்டிஸ் இண்டெக்ஸுக்கும் தொடர்பு இருக்கிறது. எனவே அதைத்தான் நாங்கள் அங்கே விவரித்தோம், விளங்கப்படுத்தோம். சரி, நேரடியாக வருகிறோம் விடயத்துக்கு. டாக்டர், நாங்கள் அந்த நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அந்த தடுப்பூசிகளின் விவரங்கள் பற்றி சொல்லி கொண்டு வந்தீர்கள். அதிலே ஒவ்வொரு வகை பற்றி நாங்கள் சொல்லி கொண்டு வந்தோம். அதில் அந்த ஒரு தடுப்பூசி போடலாம் என்று நீங்கள் குறிப்பிடும் பொழுது 6 ஒன்றரை மாதத்து, அதாவது ஒருவர் முழுமையாக குணமடைந்து ஒன்றைவர். சரி, கொரோனா தொற்று உள்ளவரும் தன்னுடைய குணங்குறிகளை மறைத்து அங்கே தடுப்பூசியை பெற்றுக்கொண்டவர்களும் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஏதாவது நடக்குமா? இல்லை, நிச்சயமாக அது என்னென்னு சொன்னால் வந்து அவர்கள் ஏன் அந்த தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள முயல்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு வந்து பயம் ஒன்று இருக்குது. நான் இந்த இன்றைக்கு எனக்கு தந்த டேட்டை நான் விட்டுட்டேன்னு சொன்னேன், அவருக்கு குறுந்தகவல் வேறு நான் இக்டாக்கு ரிஜிஸ்டர் பண்ணோன்னு வரும் சார், அதை நாங்கள் விட்டுட்டோம்னு சொன்னால் அவர்கள் உடனே என்ன செய்கிறார்கள், அவர் பயப்படுறார், நான் விட்டால் அப்புறம் திருப்பி போடலான்னு. ஆனால் அந்த அப்படி விடுபட்டவர்களை கூட திருப்பி போடுற ஒழுங்கை வந்து அந்த இக்டா கொடுக்குது. ICTA ஓ ஐடிசிஏ கொடுக்குது, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஏஜென்சி ஆஃப் ஸ்ரீலங்கா. ஓ, ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அந்த அந்த கனனி சொல்லி தகவல் தொழில்நுட்ப முகராண்மை நிலையம். ஓ, அவர்கள் கொடுக்குறார்கள். ஆனால் இப்போ கொரோனாவுடைய அறிகுறி இருக்கையாக நீங்கள் போட்டீங்களா இருந்தால் என்னென்றா, கிட்டத்தட்ட உங்களுடைய ஏற்கனவே உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைவாக இருக்கும், அதே நேரம் தடுப்பூசியையும் போட்டோன்னா அதாலேயும் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வரையக்க சில வேளையில் இறப்பு வரையும் போகலாம். அதுதான் அது முக்கியமாக கவனிக்கும். அதுக்காக தான் இப்போ உங்களுக்கு போனோன்னா திரும்ப இருக்க சொல்லுங்கள். என்னென்னா இங்கே சில பேர் அந்த மறைந்திருந்து வாழும் தன்மை இருக்குது இல்லை, அவளுக்கு இது நல்ல ஒரு விஷயமா இருக்கும், மிக பயனுள்ள தகவல். அதாவது குணங்குறி வைத்துக்கொண்டு மறைந்து வாழுகின்ற தன்மை. ஏனென்றால் அவர்களுக்கு அந்த 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 வீட்டில் அந்த மஞ்சள் ஸ்டிக்கரை ஒட்டுறதுக்கு விருப்பம் இல்லை. அது ஒரு சீர்கேடன் நிக்கினம், அல்லது ஒரு தாங்கள் சமூகத்திலிருந்து ஒதுக்கப்படுவோம் என்ற ஒரு இடம் இருக்கு. அப்படி பயந்து தாங்கள் குணங்குரிய மறைத்து வாழ்கின்ற தன்மையால் வரக்கூடிய வினை இது. இந்த இடத்தில் அவர்கள் அங்கே தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள முனைகிறார்கள். அப்படி செய்யும் பொழுது என்ன வரப்போகுது? இல்லை, நிச்சயமாக இப்போ கொரோனா நீங்கள் களவெடுத்தீங்களா, என்னத்துக்காக நீங்கள் பயப்படுறீங்க? கிட்டத்தட்ட இப்போ எங்களோட வாழ்க்கையில் கூட கிட்டத்தட்ட கொரோனா கடந்த 2020 பிப்ரவரி மார்ச் 16 துவங்கின அந்த அந்த குறிப்பிடப்பட்ட உலக சுகாதார சாதனம் பெருந்தொற்று என்று அறிவித்தப்பறம்
நாங்கள் நினைக்க நான் எனக்கு கூட 5-6 தடவை கொரோனாவுடைய தாக்கம் வந்து போயிருக்கு. ஆனால் என்ன என்ன சொன்னால் நாங்கள் பிசிஆர்களை செய்து நாங்கள் அதை உறுதிப்படுத்த முயற்சிக்கிறது. ஆனால் எங்களுக்கு ஓய்வு தந்தார்கள் வைத்தியசாலையில், நீங்கள் இந்த 10 நாளைக்கு நீங்கள் வீட்டு ரெஸ்ட் பண்ணிட்டு வாங்கோ, அதால் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி. அதே போல் ஏன்னு சொன்னால் நோய் இருக்கேக்க நீங்கள் உங்களோட ஏற்கனவே நீங்கள் நோ இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு ஹோம் பேஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி திரு கமலநாதன் அவர் அங்கே இருக்காங்க விமலானயா சொல்லியிருந்தார். உண்மையில் ஹோம் பேஸ் மேனேஜ்மெண்ட் ஏன் கொண்டு வந்தேன்னு சொன்னால், உங்களை கொண்டு ஒரு ஆஸ்பத்திரியிலையோ ஒரு இன்டர்வியூ சென்டர்லேயோ கொண்டு வச்சிருந்தா என்ன நடக்கும்னா, உங்களை வந்து ஒரு ஒரு என்னன்னு சொல்றது ஒரு மீனை கொண்டு போய் நீரால் எடுத்து வெளியில விட்ட மாதிரி. அதே நேரம் உங்களை வீட்டை மனசுக்குள்ள ஒரு குழப்பம். அப்ப தண்டு உற்றார் உணவு பக்கத்தில் இருக்கே அரவாசி இப்ப என்ன உங்கள்ட்ட கேட்கிற ஹோம் பேஸ் மேனேஜ்மெண்ட், நாங்கள் அதை பற்றி ஒரு வார்த்தை எங்களுக்கு நேரம் கிடைக்க நான் கேட்போம். நாங்கள் உங்கள்ட்ட என்ன கேட்கிற ஹோம் பேஸ் மேனேஜ்மெண்ட் நீங்கள் செய்ய வேண்டிய என்னென்ன, ஒன்றும் செய்ய வேண்டாம், 5 நாளைக்கு ஓய்வாக படுத்துருங்கள், ஏனெனில் உங்களோட உடம்பு தானாகவே உங்களை புதுப்பிக்கும் எந்தவித மருந்துமே இல்லாமல். ஏனெனில் இறைவன் அப்படித்தான் எங்களை உடம்பை படுத்திருக்கிறார். ஆனபடியால் தான் நாங்கள் உங்களை நெடுகளும்னு சொல்கிறோம். ஆனபடியால் இப்போ உங்களுக்கு இந்த அறிகுறிகள் கேட்க முதலாவது உங்களுக்கு தெரியுமே, முதல்ல இருமல் துவங்கும், தலையடி துவங்கும், இருக்கும், காய்ச்சல் துவங்கும், இடுப்பு நோய் இருக்கும். இப்போ டெல்டாவுக்கு அப்புறம் சொல்லுவாங்க இடுப்பு நோய், நாரி நோவும், மலம் நீராக முதலே அந்த மலம் நீராக வெளியேற மாட்ட தன்மை இருந்தது. அது வந்து ஒரு 5-6 நாள், ஆனால் இப்போ முதலாம் நாளே அந்த பிரச்சனை வருது. பிசிஆர் எடுத்தாலும் பாசிட்டிவாக வருது. இப்போ நீங்கள் பிசிஆர் எடுக்காமல் இந்த அறிகுறிகளோட அதை மறைச்சி சேர் சொன்ன மாதிரி மறைச்சி நீங்கள் கொண்டு போய் என்ன ஆன்டிஜென் எடுக்கல பிசிஆர் எடுக்க ஒழிச்சு நீங்கள் ஊசியை போட்டிங்கன்னா உங்களுடைய உடம்பில் வந்து தாங்க மாட்டீங்க. இப்போ ரெண்டு டபுள் இம்பேக்ட் கூட உடம்பில் வந்தவுடனே என்ன நடக்கும்னு சொன்னால், சில வேளைகளில் வயது அதை தாங்கிறதுக்கு உடைய உடம்பில் இருக்க சக்தி, அதாவது முதியவர்கள் குறிப்பாக இல்லையாக இருந்தால் நீங்கள் மரணம் வரை உங்களுக்கு போகலாம். நல்ல ஆனபடினால்தான் நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இப்போ டாக்டர்ஸ் எம்ஓஹெச்ஸ் போனால் கூட டாக்டர் எல்லாம் கேட்பேன் உங்களுக்கு இருமல் இருக்கா, சளி இருக்கா, காய்ச்சல் இருக்கா. எங்கடா கலைஞர் சொல்கிறது அது மலைக்கு நினைஞ்சா அதான் இருமல் பட்டது, அதான் ஐஸ் ஐஸ் தெரியாதுங்க, ஐஸ் குடிச்சிடான் அதில் கொஞ்சம் கொஞ்சம் தனிமேல் வந்து. நிச்சயமாக நீங்கள் எந்த விதமான பிழைஞ்சல் இது இப்போ நான் எனக்கு பாசிட்டிவ்னு சொன்னால் நான் அது எந்த வீட்டை மஞ்சள் துண்டு ஒன்று ஒட்டுவாங்கடா நான் ஒழிச்சா இருக்கேலும் அதை ஏற்று வாழ வேணும். சரியா, என்னென்னு சொன்னால் எங்களோட குடும்பத்தில் எங்களோட வீட்டில் இருக்க முதியோர்கள் எங்களுடைய குழந்தைகள் அயலவர்களை நாங்கள் பாதுகாக்கணும். ஆனபடினால் நீங்கள் இந்த பொதுவாக சொல்லுவார்கள் வக்கீலிட்டையும் வைத்தியத்தையும் போய் சொல்லக்கூடாது, ஆனால் எனக்கு இப்போ சரியான கவலையாக்க எல்லாரும் வந்து வைத்தியத்தை வந்து போய் தான் சொல்லிடும் சார். அதுதான் இது இது தனக்குத்தானே போய் சொல்லி தன்னைத்தானே ஏமாற்றுகின்ற ஒரு வேலை, அதை பற்றி நாங்கள் விரிவாக ஆராயலாம். இந்த வேளையில் நம்மோடு இணைந்திருப்பவர் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் திரு கணபதி பிள்ளை மகேசன் அவர்கள். வணக்கம் திரு மகேசன் அவர்களே. வணக்கம். யாழ் மாவட்டம், யாழ் மாவட்டத்திலே கொரோனா தொற்று நிலைமை இப்போது எப்படி இருக்கிறது? யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே நேற்று மாலை 4 மணியின் பிற்பாடான இட்டை வரையுள்ள நிலைமையிலே 200 நபர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலைமை காணப்படுகின்றது. அதனுடன் சேர்த்த வகையிலே தற்பொழுது மொத்த தொற்றாளருடைய எண்ணிக்கை 15,038 அதிகரித்திருக்கிறது. அதே நேரத்திலே 10,881 நபர்கள் சுகமடைந்து விடுதலைப்பட்டிருக்கின்றார்கள். இறப்பை பொறுத்தவரையிலே நேற்றைய தினம் 3 இறப்புகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. அந்த அடிப்படையிலே மொத்தமாக கடந்த மே மாதத்திலிருந்து இட்டை வரை 316 இறப்புகள் மொத்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. நாங்கள் முதலாவது தொற்றாளருடன் தொடர்பு கொண்டவர்கள் என்ற வகையிலே சுமார் 5,437 குடும்பங்களைச் சேர்ந்த 15,985 நபர்களை நாங்கள் சீதனைப்படுத்தலுக்கு உட்படுத்தி இருக்கின்றோம். இந்த நிலைமைதான் தற்பொழுது கொரோனா தொற்று நிலைமையாக காணப்படுது. திரு மகேசன் அவர்களே, இப்போ நாங்கள் நேற்று நாங்கள் தெரிந்து கொண்ட ஒரு விடயம் தான் இந்த இந்த தொற்று நிலைமை 200 என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள். அப்படி இருந்தும் யாழ் மாவட்டத்திலே யாழ் பல்கலைக்கழகத்திலே இடம்பெறவிருந்த 30வது பட்டமளிப்பு விழா பிற்போடப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் நினைக்கிறார்கள் அந்த 200 கூட சற்று அவர்களுக்கு ஒரு தீவிரத்தன்மையை கொடுக்கிறது போல். நீங்கள் உங்களுடைய கணிப்பிலே சொல்லுங்கள், இது இரக்கமா அல்லது ஏற்றமா அல்லது இது சாதாரணமாக இடம்பெறுகின்ற ஒரு சாதாரண சராசரியா? இது எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் 2 வாரத்துக்கு முன்னர் எங்களுடைய மிக உச்ச 414 நபர்களுக்கு ஒரே நாளிலே தொற்று செய்யப்பட்ட நிலைமை காட்டுகிறது. அதனுடன் ஒப்பிடும் பொழுது இது சரியாக குறைந்து செல்கின்ற போக்கை காட்டுகின்றது. இருந்த போதும் இது வந்து ஆங்காங்கே இந்த கொத்தணிகள் தற்பொழுது நான் நினைக்கிறேன் இந்த முடக்கத்தினுடைய பயனாகவும் இருக்கலாம் என்று. ஏனென்றால் அந்த கட்டுப்பாடு ஓரளவு இதுவரை தொற்று பரவலை தடைத்திருக்கின்ற நான் கருதுகின்றேன்.
மற்றும் இதுல வந்து இது தற்பொழுது இன்றைய நிலையில குறைந்து கொண்டு செல்கின்ற போக்கு காரணாலும் கூட சற்று ஏற்றிறக்கமா இருக்கிற திருப்திகரமான குறைவாக இதை கருத முடியாதுதான் நான் கருதுறேன். அப்போ தெளிவான ஒரு மாற்றம் வர்றதுக்கு இன்னொரு ஒரு இரு வாரங்கள் செல்லலாம் நீங்கள் கருதுகிறீர்கள். ஆமாம், சரி. யாழ் மாவட்டத்திலே நாங்கள் பொதுவாக கேட்கக்கூடிய கேள்விதான், அரிசி சீனி கோதுமை மா விலைகள் எப்படி இருக்கின்றன? இந்த மூன்றினுடைய நிலைகளை பொறுத்தவரையிலே நாங்கள் எங்களுடைய பாவனையாளர் பாதுகாப்பு அதிகார சபையினர் தொடர்ச்சியான நடவடிக்கைகள் எடுத்து வருகின்ற இந்த நேரத்திலே இந்த சீனியினுடைய விலை கடந்த வாரத்திற்கு முந்தைய வாரம் மிகவும் உச்சமாக சென்றிருந்தது. தற்பொழுது இந்த நிலைமை அதாவது 122 ரூபாவுக்கும் 125 ரூபாவுக்கும் இடையிலே இந்த சீனி கட்டுப்பாட்டு விலைக்குள் விற்பதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். கோதுமைமா சராசரியாக சில்லறை விலை 87 ரூபாவாக காணப்படுகின்றது. இந்த நிலையில் தான் நாங்கள் தற்பொழுது இந்த சீனி மற்றது கோதுமை மா போன்றவற்றை அரிசியினுடைய விலைகளை பொறுத்தவரையிலே நாங்கள் எங்களுக்கு இந்த சம்பா அரிசி 103 ரூபாவும் கீரி சம்பா 125 ரூபாவும் அதில் இந்த உள்ளூர் வகையினமான அரிசி அதாவது மொட்டை கருப்பன் என்ற அரிசி இனம் 120 ரூபாவாகவும் வெள்ளை நாட்டு அரிசி 98 ரூபாவாகவும் வெள்ளை பச்சை அரிசி 95 ரூபாவாகவும் சோ பச்சை அரிசி 95 ரூபாவாகவும் தான் தற்பொழுது சந்தையிலே கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றதாக எங்களுடைய பாவனையார் பாதுகாப்பு அதிகாரத்தினுடைய நேரடியான கலப்ப போது அவர்கள் பெற்ற விவரம் புள்ளி விவரங்கள் தான் இது. ஆனால் சற்று எங்களுக்கு இன்றும் முறைப்பாடு கிடைத்தது சீனியினுடைய விலை ஒரு கடை ஒரு பகுதியினுடைய கடையிலிருந்து மிக அதிகமாக விற்பதாக நாங்கள் அவ்வாறு முறைப்பாடு கிடைக்கும் பொழுது உடனடியாக அவர்கள் எங்களுடைய பாதுகாப்பு பாவனர் பாதுகாப்பு அதிகாரத்தினரை அனுப்பி அவர்களுக்கு சட்ட நடவடிக்கை அதுக்கு தேவையான அறிவுறுத்தல்களை நாங்கள் வழங்கி வருகிறோம். இதனை விட நாங்கள் பாவனையாளர் பாதுகாப்பு அதிகார சபை உத்தியத்தினுடைய ஒத்துழைப்புடன் கௌரவ அமைச்சர் நசுந்த அழகியவன் அவர்களுடைய மத்த அமைச்சர் அவருடைய பணிப்பின் பிரகாரம் நாங்கள் மேலதிகமாக அந்த ஒவ்வொரு பிரதேசத்திலிருந்தும் இந்த பட்டதாரி பயிர்களை இந்த பாவனாளர் பாதுகாப்பு அதிகார சபையினுடைய உத்தியத்துடன் இணைத்து நாங்கள் இந்த அவரவருடைய பிரதேசங்களில் இந்த களப்பரிசீலனை தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்கும் அது அது நேரத்திலே அவர்கள் அந்த வியாபாரிகளுக்கு வர்த்தகர்களுக்கு அந்த சரியான போதுமான அறிமுறுத்தல்களையும் விழிப்புணர்வையும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். ஆகவே இது வெற்றிகரமாக செயற்படுத்தப்பட்டு வருகின்றது. இதனுடைய விவரங்கள் நாளத்தில் நாங்கள் தலைமையகத்துக்கு நாங்கள் அறிக்கையிட்டு வருகின்றோம். தடுப்பூசி ஏற்று நடவடிக்கைகளை முன்னேற்றம் எப்படி இருக்கிறது? தடுப்பூசி ஏற்று நடவடிக்கைகளை பொறுத்தவரையிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே முதலாவது டோஸ் தடுப்பூசி 2,97,990 நபர்களுக்கு இட்டைவரை வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இரண்டாவது டோஸ் தடுப்பூசி 236,915 நபர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி இந்த வயதுக்குள்ள அதாவது 30-க்கும் 60-க்கும் இடையில் பட்டவர்கள் தான் இந்த தடுப்பூசிகளை இந்த நிலையில பெற்றிருக்கின்றனர். இதனை தொடர்ந்து நாங்கள் இந்த இன்னும் சற்று எங்களுடைய பல பிரதேசங்களிலும் இந்த 60-க்கு 30-க்கு மேற்பட்டவர்கள் தடுப்பூசி பெற வேண்டி இருக்கின்றது. ஆகவே அவற்றை அந்த தடுப்பூசி நடவடிக்கை நான் துரிதமாக செயல்படுத்துவதற்கு அவருடைய கிராமங்களிலே மிக அண்மையாக சென்று அல்லது அவருடைய வீடுகளுக்கு சென்று தடுப்பூசி நடவடிக்கைகளை நாங்கள் எதிர்வரும் திங்கட்கிழமை தொடக்கம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஏற்கனவே இது நடைமுறையில் இருக்கின்றது. இதனை துரிதப்படுத்துவதற்காக மிகவும் விரைவுபடுத்தப்பட்ட ஒரு திட்டம் அமல்படுத்தப்படுகின்றது. அதிலே எங்களுடைய பிரதேச இல்லாத மட்டத்திலே கிராம உத்தியோகத்தர்கள் மற்றும் அவருடைய சேர்ந்த உத்தியோகத்தர்கள் அதே போன்ற சுகாதார பகுதியினர் சில சந்தர்ப்பங்களிலே இராணுவம் கூட எங்களுக்கு இது ஒத்துழைப்பு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த தடுப்பூசி பருவத்தில். அதை அடுத்து நாங்கள் அதாவது 18-29 வயதுக்கும் இடப்பட்ட வயது பிரிவினருக்கு இந்த தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கை பூர்வாங்க ஏற்பாடுகளை நம்முடைய சுகாதார பகுதியினர் முன்வைத்து அந்த அவற்றை பூர்வாங்க ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அதனால எங்களுக்கு தடுப்பூசி கிடைத்தது நாங்கள் அடுத்த கட்டமாக அவற்றை செலுத்தலாம் என்று எதிர்பார்க்கின்றோம். சரி, குணங்குறிகள் இருந்தும் மறைந்து வாழுகின்ற தரப்பினர் யாராவது இருக்கிறார்களா யாழ் மாவட்டத்தில்?
இப்ப தற்பொழுது உங்களுடைய புதிய நடைமுறையின்படி அந்த தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களை வீடுகளில் வைத்து பராமரிக்கின்ற நிலைமை ஒன்று காணப்படுகிறது. அவர்கள் அந்த சுகாதார வழிமுறைகளை தொலைபேசி ஊடாக அவற்றுக்குரிய அறிவுறுத்தல்களை பின்பற்றி அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஏதாவது மூச்சுத்திணறல் அல்லது அசௌகரியங்கள் ஏற்பட்டால் உடனடியாக அவர்களை மருத்துவனை கொண்டு செல்வதற்கு கூட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த நடைமுறையை அவர்கள் பின்பற்ற வேண்டும். அதே நேரத்திலே இந்த அதாவது அந்த புதுவித அறிவுத்தனம் இல்லாமல் இந்த குணங்களுடன் இருப்பவர்கள் பற்றியும் அவருக்கு முறைப்பாடு கிடைத்திருக்கின்றது. ஆகவே அவ்வாறானவர்கள் தங்களுடைய பாதுகாப்பு கருதி அதை உடனடியாக அந்த தொலைபேசி இலக்கத்திற்கு அறிவிக்கலாம், அல்லது அருகில் உள்ள பொதுசுவார பரிசுடமோ உறவினர் மூலமோ தொலைபேசி தொடர்பு கொண்டு அவர்கள் அறிவிக்கும் பட்சத்தில் அதுக்குரிய நடவடிக்கைகளை எங்களுடைய சுகாதாரப்பதில் விரைந்து எடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆகவே இவ்வாறானவர்களும் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் தாங்கள் மறைந்து இனையவர்களுக்கு தெரியாமல் தாங்கள் அதை சமாளித்து விடலாம் என்று நினைக்கக்கூடாது. என்றால் இது ஒரு சில சந்தர்ப்பத்திலே அவர்களோட உடல்நிலையை பொறுத்து ஒரு அபாயகரமான விளைவையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கின்றது, குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. அந்த மருத்துவ அறிவுரைகளை பெறுவது சிறு சிறந்ததுதான் நாங்கள். அது சுற்றத்தாருக்கும் ஒரு பாதிப்பாக இருக்கும். சரி, நீங்கள் தடுப்பூசி பற்றி குறிப்பிட்டீர்கள். அதே போன்று இந்த 1904 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்தின் மூலமாக வைத்திய ஆலோசனைகளை பெற வேண்டும் என்ற அந்த விடயம் இங்கே ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த மூச்சுத்திணறல் அல்லது வேறு குணங்குறிகள் இருப்பவர்கள் தங்களுடைய ஏபிசி பிரிவுகளை குறிப்பிட்டு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் அந்த ஆலோசனை பெற்றுக் கொள்ளலாம். சரி, திரு மகேசன் அவர்களை இறுதியாக ஒரு விடயம். இந்த அரசியல் அமைப்பிலே 14 அத்தியாயம் 1 சரத்திலே கருத்து சுதந்திரம் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு கருத்து சுதந்திரம் சொல்லலாம், நடமாடுவதற்கு சுதந்திரம் இருக்கிறது, பேசலாம், ஆனால் அதுக்கு ஒரு வரையறை இருக்கிறது. இன்னொருடைய மூக்கை தொடும் அளவுக்கு நாங்கள் செல்ல முடியாதுன்னு சொல்கிறார்கள். இந்த அரிசி, சீனி, கோதுமைமா, சமையல் எரிவாயு, கொரோனா, எரிபொருள், இது பற்றியெல்லாம் அரசியல் செய்ய முற்பட்டு அதை பற்றியெல்லாம் ஊடகங்களிலே சில செய்திகள் வந்தன. மக்கள் சற்று குழம்பினார்கள், பிறகு தெளிவு பெற்றார்கள். சரி, வடபகுதியிலிருந்து வெளிவருகின்ற அச்சு ஊடகங்கள், உங்களுக்கு இந்த ஊடகங்களோடும் கூட தொடர்பு இருப்பதனால் கேட்கின்றோம், இந்த ஊடகங்கள் இப்பொழுது எப்படி செய்திகளை வெளியிடுகின்றன? முக்கியமாக அச்சு ஊடகங்கள் வடபகுதியிலிருந்து வருகின்ற இந்த இந்த கொரோனா தொற்று நிலைமையை புரிந்து கொண்டு அதிலே வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சாமல் அல்லது அதிலே குளிர்காய்கின்ற தன்மை இருக்கிறதா, அல்லது யாரோ பேசுகின்ற வசனங்களை எடுத்து அதிலே நடுவில் இருக்கின்ற ஒரு வசனத்தை வெளியே காண்பித்து அதில் குறை காண்கின்ற தன்மை இருக்கிறதா, அல்லது மக்களுக்கு உண்மையை சொல்லி அவர்களை காப்பாற்றுகின்ற தன்மை இருக்கிறதா ஊடகங்களுக்கு? உங்களுடைய கருத்து என்ன? தற்பொழுது யாழ்ப்பாண குடாநாட்டை பொறுத்தவரையிலே அச்சு ஊடகங்களும் இந்த சமூக ஊடகங்களும் செயற்பாட்டில் இருக்கின்றன. இந்த வகையிலே அச்சு ஊடகங்களை பொறுத்தவரை அவர்கள் பொறுப்புணர்வுடன் தான் அந்த செய்திகளை பிரசுரிக்க வேண்டும். அவ்வாறு செய்து வருகிறார்கள் நான் கருதுகிறேன். போதும் ஒரு சிலர் தங்களுடைய அந்த தலைப்புச் செய்திகளிலே சற்று மக்களை பீதியுற அல்லது குழப்பமுறை செய்கின்ற விதத்திலே அந்த செய்திகளை வெளியிடுவதும் அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவ்வாறான செய்திகளை அவர்கள் சரியான முறையிலே தெளிவுபடுத்தி அதன் அடிப்படையிலே அந்த பிரசுரித்தால் மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தாது. உண்மையான தகவல்களை வெளியிடுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சில வழிகளில் ஒரு சந்தேகமான அல்லது முன்கூட்டியே சில குழப்பங்களை ஏற்படுத்துகின்ற செய்திகளை சரியான முறையிலே அவர்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தும் வண்ணம் வெளியிட வேண்டுமே தவிர குழப்பத்தில் அழுத்தும் வண்ணம் வெளியிடுவது சற்று கண்டிக்கத்தக்கது. ஆகவே இந்த நிலையிலே அச்சு ஊடகங்களை பொறுத்தவரையிலே நான் அதிக விமர்சிக்கவில்லை. இருந்த போதும் சிலர் தங்களுடைய நிலைப்பாட்டை அவர்கள் தங்களுடைய நிலைப்பாடுகளில் இருந்து அந்த செய்திகளை புனையும் போது அது சிலரை அசௌகரியத்துக்கு உள்ளாக்கி வருவது குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. நன்றி திரு மகேசன் அவர்களே, உங்களை நேரத்துக்கு உங்களை பங்களிப்புக்கு நன்றி. நன்றி. ஆம் டாக்டர், நாங்கள் இப்பொழுது நீங்கள் பேசியது கேட்டிருப்பீர்கள். எனவே இந்த விடயத்திலே ஊடகங்களின் பங்களிப்பும் அவசியம். ஏனென்றால் இப்போது அதிலே குளிர்காய்கின்ற தன்மையும் இருக்கிறது. சிலருக்கு அதனை குழப்பிவிட்டு குலைந்த குட்டையில் மீன் பிடிக்கின்ற தன்மை சிலருக்கு இருக்கிறது. அவர்கள் பார்க்குறார்கள் தங்களுக்கு கொண்டு ஒரு நிகழ்ச்சி நிரல் இருக்கிறது. தடுப்பூசி ஆரம்பத்திலே சைனோஃபார்ம் போட வேண்டாம் என்று வேணால் சொன்னார். போட்டால் என்ன வரும், இறப்பு வரும், அது வரும், இது வரும் என்றார்கள். ஆனால் போட்டுக்கொண்டார்கள். அங்கே போடப்பட்டது அஸ்ட்ராஜெனிக்கா போட வேண்டாம்னு சொன்னார்கள். அதை விட உங்களுக்கு தெரியும் சைனோஃபார்ம் போட்டவர்களுக்கு வந்து ஏற்பட்ட பக்க விளைவுகள் வந்து மிகவும் குறைவாக இருந்தன. சாதாரண உடல் வெளியாக இருக்கட்டும், அஸ்ட்ராஜெனிக்காவுடைய பார்த்தீங்கன்னா அதால் வந்து மூச்சு திணறல், அடுத்த இரத்த குருதி உரையிற வெளிநாடுகள் வந்து நிறைய
ஸ்காண்டினேவிய நாடுகளில் வந்து சைனோ அஸ்ட்ராசெனிக்காவே அவர்கள் தடை செய்தார்கள். அதுக்கு அதாவது டென்மார்க் அங்கே இருக்க கால்நிலை வேறு, அதான் டென்மார்க் நார்வே ஸ்வீடனில். பிறகு என்ன செய்தார்கள், பிறகு ஸ்பைசர் எடுத்து போட்டார்கள். இப்போ அவர்கள் அஸ்ட்ராசெனிக்கா மீண்டும் தங்களுடைய நாட்டுக்கு அனுமதிக்கிறார்கள், தற்போது இப்படி அனுமதிக்கிறார்கள் சார். ஆனபடியால் வந்து இந்த நீங்கள் சொன்னால் சரி, ஊடகங்கள் இன்றைக்கு இன்றைக்கு சொல்லுவாங்க தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் சொல்லுவார்கள். இன்றைக்கு இந்த சமூக வலை ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் எல்லாம் வந்து இன்றைக்கு எல்லாருமே தாங்கள் தங்களை எழுத்தாளர்களாகவும் சமூக ஊடக போராளிகளாகவும் தங்களை பிரசித்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வந்து மக்களுக்கு சரியானதை மக்கள் நீங்கள் சொன்ன போது குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்காமல் இது இப்படித்தான் நீங்கள் இவர் நீங்கள் புரிந்து நடந்து கொள்ளுங்கள். அடுத்த வந்து ஓரளவுக்கு வந்து நாங்கள் நேர் சிந்தனையை கொடுத்துக்கணும். நெடுகாலம் அவர்களிலே குற்றங்கண்டு அரசாங்கத்திலே குற்றங்கண்டு மக்களிலே குற்றங்கண்டு சுகாதார பிரிவினை குற்றங்கண்டு போலீஸிலே குற்றங்கண்டு இருந்தவன்ட்டு நாங்கள் காரியம் செய்யலாது. ஏனெனில் நேற்று கூட நான் ஒரு சமூக ஊடகத்தில் பார்க்கின்ற பொழுது ஒரு டாக்டர் சொல்கிறார், 6 மாதமாக தான் தன் வீட்டை போய் வீட்டுக்கு போய் ஒரு டாக்டர் ஒரு நர்ஸ்ன்னு சொல்கிறார். 6 மாதம் ஏன்னா வீட்டை போனால் தங்கள்கிட்ட இருக்கிற கிருமி தொற்று வந்து அம்மா அப்பாவுக்கு போயிடுமென்று பயப்படுறார். அப்போ இப்படியான சூழலில் தான் பாதுகாப்பு படைப்பிரிவினரும் முன்களப் பணியாளர்களும் வைத்திய உத்தியோகத்தர்களும் பேச செய்கிறார்கள். வைத்தியர்கள் என்று போல நான் டாக்டர்ஸ் நர்சஸ் அட்டன் இல்லை அறிந்தான். அப்போ நிச்சயமாக மக்களை வந்து மக்கள் வந்து காலமே எடுத்து எழும்பினோட உங்களை தெரியும் என்ன நீங்கள் சொன்னது எடுத்து முதல் வேலை பேப்பர் ஒர்க்காக விரித்து பார்த்தா தான் அவர்களுக்கு அன்றைய பொழுது விடியும் என்றுவார். அப்போ நீங்கள் நல்ல செய்திகளை கொடுத்து மக்களுக்கு வந்து அன்றாடம் இந்த என்ன விஷயங்கள் எங்கெங்கே நடக்கின்றன எங்கே தடுப்பூசி போடுகிறார்கள் என்ற செய்திகளை மக்களுக்கு கொடுத்து அதன் மூலம் என்னென்ன லாபங்கள் இருக்கின்றன நட்டங்கள் இருக்கின்றன தரமான வைத்தியர்களிடம் அறிந்து நீங்கள் சும்மா இங்கே இன்டர்நெட்டில் பார்த்துட்டு அதை பிரசுரிக்காமல் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய செய்திகளை பிரசுரிச்சுட்டு உதவி இணையம் என்று போடுகிறார்கள். ஆனால் அந்த இணையத்திலே வர செய்திகள் வந்து தரமானவையா அல்லது அது விஞ்ஞான ரீதியாக நிறுவப்பட்டவையான்ற தகவல்கள் எதுவுமே இல்லை. இடையிலே நாங்கள் சுருக்கமான பதில் வேண்டும் டாக்டர். இந்த ஒரு கொரோனா தொற்று வந்தவருக்கு நீங்கள் குறிப்பிட்டீங்க 6 வாரம் போகணும் இந்த தடுப்பூசி பெறுவதற்கு, மீண்டும் கொரோனா தொற்று வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக இருக்குது சார். சார், அடுத்தது இப்போ அந்த தடுப்பூசி பெற்றுக்கொண்டவருக்கு கொரோனா தொற்று வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன இல்லை அது அந்த தடுப்பூசி பெறுவதால் என்ன லாபம் என்று சொன்னால் உங்களுக்கு தடுப்பூசி பெற்றவருக்கும் தடுப்பூசி பெறாதவருக்கும் உள்ள குணங்குறியலை பார்த்தீங்கன்னா தடுப்பூசி பெறாதவருக்கு வந்த குணங்குறியை விட தடுப்பூசி பெற்றவருக்குரிய குணங்குறிய ரோக லட்சணம் நாங்கள் அங்கே சிங்கத்தை கூறுவார்கள் அந்த சைனம் சிம்டம்ஸ் வந்து மிகவும் குறைவாக இருக்கும். அதாவது 10 நாளைக்கு இருக்க வேண்டிய உங்களுக்கு 2 நாள் இருந்துட்டு போயிடும். அடுத்தது உடம்பு நோவு வந்து உங்களுக்கு எலும்பி நடக்கலாமல் இருக்க வேண்டியது கொஞ்சம் உடம்பு நோவு ஒரு மெல்லிய தலையடி. தொற்று பரவல் எப்படி இருக்கும்? இப்போ 12 மணித்தாலும் தொற்று வந்து 12 மணித்தாலத்துக்கு பிறகு தொற்று பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ தடுப்பூசி பெற்றுக்கொண்டவருக்கு தொற்று ஏற்பட்டால் தொற்று பரவல் எப்படி இருக்கும்? அதான் அது அதுவும் வந்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. தொற்று பரவல் வந்து தடுப்பூசி பெற்றுக்கொண்டவர்களில் வந்து ஏன்னா இவர்களோட நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்கனவே இருக்கிறதால வந்து இவர்களுடைய அந்த நேசல் ஃபரிங்ஸ் அதாவது மூக்குண்ட அடிப்பகுதியிலேயும் தொண்டையின் அடிப்பகுதியிலேயும் இந்த வைரஸ் இந்த பார்ட்டிகள் அந்த ஸ்பைக் புரோட்டீன் நாங்கள் கூறுவோம் அந்த ரம்புட்டான் மாதிரி இருக்கும் சார். அது இந்த விளிம்புகள் பார்த்தோன்னா உடனே அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை மூளையிலேருந்து அந்த கலங்கள்லேருந்து விடுவிக்கப்படும். நியூரான்ஸ்லேருந்தும் புறப்பொருளில் விடுவிக்கப்பட்ட உடனே என்ன செய்யணும்னா உடனடியாக அந்த இடத்துல இருக்க அந்த புரதங்களை வந்து அமைப்பளி வழியை பண்ணும். இப்போ அப்போ நான் இப்போ நான் எனக்கு நான் தடுப்பூசி பெறாமல் நான் 100 பேர் கொடுப்பனாக இருந்தால் நான் தடுப்பூசி பெற்றிருந்தால் நான் ஒரு மேக்ஸிமம் 2-3 பேருக்கு தான் கொடுக்கக்கூடும். ஆனபடியால் தான் வந்து இந்த தடுப்பூசினை இப்போ இனிவரும் காலங்களில் தடுப்பூசி ஒரு பெரிய ஒரு இவாலுவேஷன் பெரிய ஒரு புரட்சி கூடாக வந்து இந்த நோயை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு வெள்ளமைக்கு வரலாம். ஆனால் அதற்குரிய வழிவகைகள் வரும் வரையும் நாங்கள் எங்களுக்கு கிடைக்கின்ற தடுப்பூசிகளை தவறாமல் எந்த வித கிடைக்கின்ற முதல் சந்தர்ப்பத்தில் முதல் அதான் நீங்க சொன்ன பைசர் போர்டும் வரையும் பார்த்து கொண்டிருக்கேன். சுவர் இருந்தா தான் சித்திரம் வரையலாம். அப்ப சித்திரம் வரைய சொல்லி சித்திரத்துக்கு அவனி போய் சுவரங்கள் அந்த கதை தான் டாக்டர்கள் டாக்டர் இந்த கொரோனா தொற்று பற்றி புதுசாக பொதுவிலே ஒரு பாவிக்கிற ஒரு வசனம் இருக்கு. ஒரு சுருக்க வழி மொழி ஒன்று இருக்கு. சிங்களத்திலும் பாவிப்பார்கள் தமிழிலும். சிங்களத்திலே சொல்வார்கள் மே புதுகிலையாட்ட உக்குறையதுன்னு அத்த உக்குறையும் பல்லையாதுன்னு. அப்படி அதாவது இவருடைய கழுத்துக்குள் இருக்கிறதா இல்லை கழுத்துக்கு கீழேயாண்டு கேட்கிறார்கள். அதாவது வைரஸ் கழுத்துக்கு கீழே போய்விட்டதென்றால் அவருக்கு சில பாரதூர விளைவுகள் வரும். இதன் அர்த்தத்தை கொஞ்சம் நிச்சயமாக இப்போ உங்களுக்கு தெரியும் அது என்னென்னு சொன்னால் வந்து இப்போ எங்களுக்கு வந்து முதல்ல காற்றில் வர வைரஸ் முந்தைய ஒரு காலத்தில் வந்து ஏரோசல் ஸ்ப்ரெட் இருந்தது. அதாவது இப்போ எனக்கு கொரோனா நோய் உங்களுக்கு கொரோனா நோய் இருக்குமா இருந்தால் நான் நீங்கள் இருமுகின்ற போது தும்முகின்ற பொழுது அல்ல உங்களை கதை கேட்க வார எச்சியில் வந்து விழுங்கினால்தான் அது பெறமண்ட ஒரு நிலவரம் எங்களுக்கு இருந்தது. ஆனால் இப்போ வந்து அந்த ஏரோசல் அதாவது அந்த நீர்த்திவலைகள் வழியில் போக அந்த வைரஸும் சேர்ந்து போய் அதன் பிறகு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு எங்களுக்கு வருது. இப்போ
அப்போ அது வந்து மூக்கில் செட்டில் பண்ணதா வாய்க்கில் செட்டில் பண்ணதா தான் முக்கியம். இப்போ அதுக்கு நாங்கள் இப்போ இதுக்கு நிறைய இப்போ நிறைய சொல்லுகிறாங்க. இந்த சீனா கொரோனாவை கண்டுபிடிச்சு விட்ட சீனான்ற நாட்டை தான் சொல்லுகிறார்கள், குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் அவர்களே சொல்லுகிறார்கள், தாங்கள் ஒவ்வொரு நாளும் சுடு தண்ணி குடிக்கிறோம், மெல்லிய உப்பு நீரில் மிதமான உப்பு நீரில் வந்து நாங்கள் வாய்களை கழுவிக்கொள்கிறோம். அந்த வைத்தியர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தங்கள் தாங்கள் என்னென்ன நோயாளிக்கு, அதனால தான் நாங்கள் கட்டுப்படுத்தக்கூடியதாக வந்தது. இவ்வாறான நடவடிக்கைகள் ஒரு நாள் நாங்கள் தவறாமல் செய்கின்ற பொழுது எங்களுக்கு தொண்டை கீழே இறங்குற வாய்ப்புகள் இருக்க குறைவாக இருக்கும். ஆனால் நாங்கள் என்ன சொல்லுங்கள், எங்களுக்கு இந்த கோமோபிடிட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது எங்களுக்கு வேறு நோய்கள், நீரிழிவு, புற்றுநோய், நாட்பட்ட சிறுநீரக நோய், அதாலே நாங்கள் டயாலிசிஸ் என்கின்ற பொறிமுறைக்கு உட்பட்டவராக இருப்பது, அதாவது பிட்ரிசலோன் வில்லைகளை தொடர்ந்து பாவிப்பது, டெக்ஸாமெசோன் வில்லைகளை தொடர்ந்து பாவிப்பது, இப்படியான நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கின்ற வில்லைகளை தொடர்ந்து பாவிக்கிறவர்களுக்கு வந்து இது அதையும் மீறி வந்து சுவாச பிரிக்க போயிடும். அதால் நான் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் வந்து நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்டு நாங்கள் இருக்கமாக சொல்லணும். இப்போ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் வரார், உங்களுக்கு என்ன என்ன மாதிரி சுகர் ஐயான கொரோனா பேஷண்ட் என்ன மாதிரி சுகர்ன்னு கேட்டால் ஒரு 130, நான் தான் 130 நார்மலண்டாயிரம் கொண்டு சொல்லு, நார்மலாக இருக்கேன் சொல்லுவார். எவ்வளோ வேணால் 130, நான் 130 நார்மலாக உங்களுக்கு நீங்கள் 99 வச்சுருக்கோம், சரியா? அப்போ கொஞ்சம் இறுக்கமாக கடுமையும் நாங்கள் பிரயோகிக்க வேண்டிய தேவை. அப்போ அந்த நீங்கள் சொன்னால் இந்த தொண்டைக்குள்ளே போய் சுவாச பேக்கில் போனதான் வந்து வந்துருங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே வந்து அந்த சின்ன மிலியரி மோட்டல் அப்பியன்ஸ் சொல்லுவாங்க, இந்த பூக்களை தூவி விட்ட போல் மெல்லிய மெல்லிய கலங்களை பாதிக்கும். ஆமாம், அந்த சுவாசப்பை கலங்களை பாதிக்கிறாளான் வந்து அவர்களுக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்படுகின்றது. அப்போ இவர்கள் இப்போ அப்போ அவையில் அந்த குணமடைஞ்சால், அவையில் அந்த குணமடைஞ்ச பிறகு எனக்கு ரெண்டு மூன்று நண்பர்கள் சொன்னாங்க, அவர் சொன்னிடம் இப்போ ஒரு வைத்திய அறிக்கை சொல்லப்படுது 6 மாதத்துக்கு கவனமாக இருக்கணும் கொரோனா தொற்று பிறகு, ஏனென்றால் அந்த அந்த நுரையீரல் கலங்களில் பாதிக்கப்பட்ட அந்த கலங்கள் மீளே புதுப்பிக்கப்படும் அப்போ அந்த நேரத்தில் வேறு பிரச்சனையும் வரலாம், சின்ன சின்ன சிக்கல் வரும், அதை பற்றி சொல்ல முடியுமா? ஓ, நிச்சயமாக உங்களுக்கு தெரியுமா, மனித உடலில் வந்து புதுப்பிக்கப்படாத ஒரே ஒரு கலம் வந்து நரம்பு கலங்கள், சரியா? அது நரம்பு புதுப்பிக்கப்படும் அப்படின்னா நீண்ட காலம் செல்லும் அதுக்கு புதுப்பி. ஆனால் சுவாசப்பை கலம் மிக ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுற பல கலங்கள் வந்து ஈரல் கலங்கள், சரியா? அடுத்த சுவாசப்பை கலங்களை புதுப்பிக்கப்படும். ஆனால் அந்த சுவாசப்பை கலங்கள் புதுப்பிக்க, அதான் சுவாசப்பை கலங்களுடைய அடிப்படை தேவை என்ன, அந்த மின்சவுகளின் அடிப்படை தரவு வந்து என்ன செய்யுதுன்னா, வழியில் இருக்கிற ஆக்சிஜனை வந்து பிரித்து ரத்தத்துக்கு கொண்டுருது, ரத்தத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை பிரித்து வழியில் விடுது. அப்போ நாங்கள் இப்போ ஓய்வாக இருப்பதன் மூலம் என்னென்னா இந்த பொறிமுறையின் அளவில் நடக்கிற வீதத்தை குறைக்கிறோம், அதால் வந்து அந்த கலங்களுக்கும் ஒரு ஓய்வு கொடுக்குறோம். ஆனால் நாங்கள் சொன்னோம், இப்போ வீட்டை 5 நாளே படுங்கன்னு உங்களுக்கு ஒன்றுமே வராண்டா கேட்க மாட்டோம். அண்டைக்கு தான் இதோ இதோ முதல் முதல் சைக்கிள் எடுத்துக்கொண்டு ஓடித்திட மாதிரி, இல்லை கார் எடுத்துக்கொண்டு ஓடித்த மாதிரி எங்களோட மக்கள் கொரோனா தாக்கத்தோடையும் ஓடித்திருவியா வீட்டில் இருக்கார். அதான் நிச்சயமாக நீங்கள் முதல் எந்த வருத்தம் வந்தாலும் இப்போ இப்போ நான் சிலவளே நான் யோசிக்கிறேன், இந்த அரசாங்கம் சொல்லியிருக்கணும் என்னன்னு சொன்னால் கொரோனா வந்து ஒரு அம்மாள் வருத்தம், இந்த நாங்கள் பொக்குளிப்பான்மை இந்த 14 நாளைக்கு வீட்டை இருக்கோன்னு கட்டாயம் ஒரு தினம் பயப்படாமல் இருப்பேன், இல்லையா? பயந்துமே இருப்பேன். நாங்கள் அதில் வந்து புலப்பட்டோன்னு யோசிக்கிறது, சரி? ஏன்னா இவர்கள் உண்மையை சொல்லியிருக்காங்க அரசாங்கம். ஆனபடினால் நீங்கள் கொரோனான்றது பெரிய வருத்தம் இல்லை, வருத்தம் தான். ஆனால் என்னென்னா அதை வெல்லக்கூடிய தன்மையை கடவுளங்கிற உடம்புக்கு தந்திருக்கிறார். இப்போ உங்களுக்கு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 4 கிழமை ஏற்பட்ட நகர் முடக்கத்தால் வந்து நாடு முடக்கப்பட்டதால் வந்து இன்றைக்கு வந்து இழப்புகள் எண்ணிக்கை வந்து 200க்கு மேலே போய்கொண்டு இருந்தது. நேற்று 135. 135. இப்போ நான் நினைக்கிறேன், இப்போ இன்றைக்கு காலையில் ஜனாதிபதி மிகவும் ஒரு கடுமையான உத்தரவுண்டை கேட்டுவீங்க, கட்டாயம் தெரியும் உங்களுக்கு. 21ஆம் தேதி நாடு திறக்கப்பட வேண்டுமானால் பாதுகாப்பு பிரிவும் சுகாதார பிரிவும் என்னென்ன கடுமையான இறுக்கமாக உத்தரவா விதிமுறைகளை தர வேண்டுமென்று முதல் வார ஃப்ரைடே மீட்டிங்க்கு சொல்லிட்டார். ஆனபடியால் வந்து எங்களை நாளை பூட்டி வச்சிருக்கல, எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும், நாங்களும் வாழ வேண்டும், மற்றவர்களும் வாழ வேண்டும். நாட்டை பூட்டி வச்சிருக்கேன், நாங்கள் எங்களுக்கு ஏதோ சம்பளம் வருது, அரசாங்க உத்தியோகத்தில் சாப்பாடு எடுக்கிறோம், அந்த அந்த சாப்பாடு காசில் சாப்பிட்றோம், அது வேறு. அன்றாடம் உழைக்கின்ற மக்கள் தான் இங்கே கூட இருக்கிறார்கள். அன்றாடம் தொழில் வயலுக்கு போய் அருவி வெட்டினா தான், அல்ல ஒரு அவர் ஒரு மீனவ தொழிலை செய்தால் தான் அவருக்கு சாப்பாடு வருமாண்டா. 80 லட்சம் மக்கள் இருக்காங்க நிச்சயம் பார்த்தீங்களா, தினக்கூலி. அதில் தான் அரசாங்கத்தில் வந்து ஜனாதிபதி மிகவும் கவனமாக இருந்த, நான் சிலவரை கோபம் வருகிறான், ஆனால் அவர் சொல்கிறார் அப்போ அவங்களுக்கு என்ன நாங்கள் சாப்பாடு கொடுக்க, எங்களுக்கு பொருளாதார நிலைமையும் இல்லை. அப்போ அவனை ஒரு மீனை நீங்கள் சொன்ன மாதிரி மீனை போய் பிடிச்சிட்டு வந்து அவன் சாப்பிட விடுங்க. அப்போ நாங்கள் எங்களுக்காக வேண்டும் இல்லாமல் எங்கள் இந்த நாட்டு மக்களுக்காக நாங்கள் சில தியாகங்களை செய்ய வேண்டும், தேவையில்லாமல் நாங்கள் தேவையில்லாமல். அதை ஜனாதிபதி இன்னொன்று சொல்லியிருக்கார், மக்களுக்கு நாங்கள் கல்வி கொடுத்தே ஆக வேணும்னு சொல்லிட்டார். ஆனபடியால் வந்து அந்த ரெண்டு நடவடிக்கையும் வந்து வார மாதத்துலேருந்து எல்லாமே
அதோடு இந்த இன்னொரு விஷயம், இந்த 30 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் பொழுது சிலர் தயங்குகிறார்கள், தாங்கள் அந்த கற்பம் தரிக்க முடியாது, அந்த அந்த கற்பம் பற்றி அதையும் தொடர்படுத்துகிறார்கள் இந்த தடுப்பூசி. இல்லை சார், அதில் அதாவது பெரியவர்களுக்கு எந்த அவசரம்னு வந்திருக்கு. முந்தைய ஒரு காலத்தில் வந்து ஏன்னு சொன்னால், இப்போ வந்து நிறைய கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த நோய் ஏற்பட்டதால், இந்த கொரோனா தொற்று ஏற்பட்டதால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காள். அதால் தான் வந்து இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இதை ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறார்கள். நீங்கள் எதிர்வரும் 2-3 மாதங்களில் கர்ப்பம் தரிப்பதற்கு எதிர்பார்த்திருந்தால் நீங்கள் கொரோனா தடுப்பூசியை பெற்றுக்கொண்டு 6 மாதம் 8 மாதத்துக்கு அதை பிற்போடுங்கள் என்று கூறுகிறார்கள். அது வந்து ஒரு பிள்ளையான தகவல் அல்ல, உங்களை பாதுகாக்கின்ற தகவல். அடுத்து என்ன சொல்லுங்கள், இப்போ உங்களுக்கு ஒரு வியூ, இப்போ உங்களுக்கு தெரியும், நீங்கள் நேற்று கூட டாக்டர் அத்தப்பத்து சோய்சா ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருந்தால் அப்படியானவர்கள் வந்து போதிய தேவையான ஆலோசனை வந்து தங்களோட சோய்சா ஹாஸ்பிட்டலில் வந்து அல்ல டிஎம்ஹெச்சில் வந்து காசில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று. ஆனபடினே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஓஜா என்ன பிஹெச் காலமையில் வாட்ஸ்அப் குரூப்பில் அவை இன்றைக்கு வேறு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கு நடக்க போகுதுன்னு உங்களுக்கு என்ன புது புது மாற்றங்கள் வந்து அவர்கள் உடனே சுற்றுநீர்வமாக அறிவிக்கிறார்கள். ஆனபடியால் கற்பம் தரிப்பவர்கள் இருக்க ஒரு 3 மாதம் 4 மாதம் பிந்தி தரிக்கல எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் நீங்கள் 3 மாதம் 4 மாதத்துக்குள்ள தரிக்கிறாங்க, நீங்கள் முதல்ல உயிரோடு இருக்கணும். ஆனபடினால இந்த தடுப்பூசியை வந்து இல்லை, இது நீங்கள் ஒரு தடவை நிற்க கூட நாங்கள் தடுப்பூசிக்காக நாங்கள் பிரச்சாரம் எந்த விதமான பிரச்சாரமும் இல்லை. இதில் வந்து உலக நாடுகள் நிரூபித்திருக்கின்றன, தாங்கள் இந்த கொரோனான்ற தொற்றை வந்து வெற்றி கொண்டதுக்கு மிகச்சிறந்த ஆஸ்திரேலியா சொல்லியிருக்குது. நாங்கள் இந்த ஆஸ்திரேலியன் நியூசிலாந்து பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கா, நாங்கள் இந்த கொரோனான்ற தொற்றை வந்து மிக விரைவாக கட்டுப்பாட்டுக்காக கொண்டதுக்கு நாங்கள் தடுப்பூசி நாங்கள் சரியான முறையில் நாங்கள் விநியோகித்தது தான் காரணம் என்று. அது நல்ல ஒரு விஷயம் டாக்டர். நாங்கள் இன்னொரு விஷயத்துக்கு போக வேண்டியிருக்கு, சொல்லும். அதுக்கு முன்னதாக நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லி விடுகிறோம். சிலர் சொல்வார்கள் இந்த டூ மெனி குக் ஸ்பாயில் தி சூப் என்று. சில வைத்தியர்கள் மைக்கை கொண்டாந்து கிட்ட கொடுத்தோன்னு டக்குனு கதைக்கிறதுக்கு ஒரு விருப்பம் இருக்குது, அப்போ தேவையில்லை. ஒரு சில சொல்வீரம் இது இந்த இந்த தடுப்பூசி நல்ல மண்டு, அப்புறம் அடுத்த சொல்லி இல்லை அது கூடாது இன்னொன்று போடுங்க உண்டு. சில சொல்ல இல்லை தொற்றுக்கு பிறகு இதை பாவிக்கணுமெண்டு. சில வைத்திய அறிக்கைகள் சொல்லுது இந்த இந்த கொரோனா தொற்றுக்கு பிறகு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுமெண்டு அப்படி சில சொல்கிறார். சிலர் இந்த ஆராய்ச்சி வெளியீடுகளையும் வெளியிடுகிறார்கள் இப்பொழுது. ஆனால் வெளியிடும் பொழுது அது சாம்பிள்ஸ், அதுக்குரிய சாம்பிள்ஸ், போதுமான சாம்பிள்ஸ் எடுக்கப்பட்டதான்னு ஒரு கேள்வியும் இருக்கிறது. நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு ஒரு தடுப்பூசி வந்தால் சார் கிட்டத்தட்ட போஸ்ட் மார்க்கெட்டிங் சர்வேலன்ஸ் வந்து கூறுவாங்க. கிட்டத்தட்ட 3000-3000த்துக்கு மேற்பட்ட மக்களுக்கு கொடுத்து இல்லை 3 லட்சம் மக்களுக்கு கொடுத்து அவர்கள் பக்கவில்லை. ஆனால் இது எதுவுமே எங்களுக்கு செய்கிறதுக்கு நேரம் காணாது. அந்த அதால் இந்த தரவுகள் உங்களுக்கு சரி. ஆனால் இது தவிர்க்க முடியாது. இப்படி ஒரு பெருந்தொற்று காலத்தில் வந்து நாங்கள் எங்களுக்கு விஞ்ஞான ரீதியான அடிப்படையில் நாங்கள் போடுவோம் ஏற்றுக்கொள்வோம் விட நாங்கள் தற்பொழுது முதலாவது எங்களுக்கு இருக்க தேவை எங்களையும் எங்களுடைய குடும்பத்தினர் உங்களை பாதுகாத்துக் கொள்வோம். சரி, ஆ நாங்கள் அடுத்து நாங்கள் செல்கின்றோம். இங்கே மாண்புமிகு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இத்தாலிக்கு சென்றிருக்கின்றார். இத்தாலி பொலன்யோ பல்கலைக்கழகத்திலே சர்வதேச இது அங்கே விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டுச் செல்கின்ற காட்சி இது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் அவருடைய பாரியார் சிரந்தி ராஜபக்ஷ அவர்களும் அங்கே பொலன்யோ சர்வதேச கருத்தரங்கிலே கலந்து கொள்கிறார். அங்கே பல்கலைக்கழகத்திலே அது மதங்களுக்கு இடையிலான நல்லிணக்கம், மதத்தின் மகத்துவம் பற்றி பேசுவதற்காக, மதங்களுக்கு இருக்கின்ற சிறப்புத்தன்மையை பற்றி பேசுவதற்காக அங்கே ஒரு சர்வதேச மாநாடு இடம்பெறுகிறது. அதிலே சிறப்புரையாற்றுவதற்காக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் அங்கே சென்றிருக்கின்றார் என்பது ஒரு செய்தி. அது பொலன்யோ நகரிலே, அது இத்தாலியில் இருக்கின்ற மிகவும் பழமையான நகரங்களில் ஒன்று என்று நாங்கள் சொல்ல வேண்டும். அடுத்ததாக நாங்கள் இந்த இலங்கைக்கு புகழ் பெற்றுக் கொடுத்த பாரா ஒலிம்பிக் போட்டிகளிலே தங்கப்பதக்கம் வென்ற டினேஷ் பிரியாந்த் அவர், அதே போன்று மற்றும் ஒரு வீரர் இருவர் துவான் கொடி, இந்த இருவரும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை சந்தித்த வேளை அங்கே அவர்களுக்கு கௌரவம் வழங்கப்பட்டது. அதே போன்று பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார், பாராட்டு தெரிவித்தார். இத்தகையவர்கள் எம் நாட்டுக்கு புகழ் சேர்த்தவர்கள் என்று, அது ஒரு விடயம். அடுத்ததாக பிரதமருடைய பாராளுமன்ற விவகாரங்களுக்கான இணைப்புச் செயலாளராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதித் லொக்குபண்டார் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் நமக்கு தெரியும், காலஞ்சென்ற பாராளுமன்ற சபாநாயகர் WJM லொக்குபண்டார் அவர்களுடைய புத்திரர் என்பது நமக்கு தெரியும். எனவே மிகவும் உதித் லொக்குபண்டார் ஆங்கில மொழியில் தேர்ச்சி பெற்றவர், அதே போன்று பட்டப்படிப்பை முடித்துக் கொண்டவர், மிகவும் சிறப்பாக செயலாற்றக்கூடியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இது தவிர நாங்கள் இன்னொரு விடயம் அந்த நாங்கள் இந்த ஜிப்சிஸ் குழு 1969 ஜிப்சிஸ் குழு உருவாக்கப்பட்ட அந்த வேளையிலே சுனில் பெர்ரா அவருடைய தந்தையார் அன்டன் பெரேரா, சுனில் பெர்ரா அந்த நேரம் ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய அந்த புகழ் தெரியவில்லை. அதன் பின்னர்
நாங்கள் போர்த்துகீசர் இலங்கை ஆண்ட பொழுது இலங்கைக்கு அறிமுகப்படுத்திய கெபரிஞ்சான்னு சொல்லுகின்ற பைலா பாடல்களுக்கு புதிய முகவரி கொடுத்த பெருமை சுனில் பெருராவுக்கு உண்டு. ஆனால் சுனில் பெருரா தன்னுடைய 68வது வயதிலே காலமானார். அவர் கொரோனா தொற்று இலிருந்து குணமடைந்து வீடு திரும்பிய பின்னர் அவருக்கு அந்த தொற்று ஏற்பட்டிருக்கிறது. ஒரு இருதய மாரடைப்பு ஏற்பட்டு தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றிருந்து வந்த வழியில் அவர் காலமானார் என்பது ஒரு விடயம். அவருக்கு அந்த அவருடைய குடும்பத்தாருக்கு எமது ஆழ்ந்த அனுதாபங்களை ரூபா தேசிய ஊடகத்தின் சார்பிலே, ரூபாயினியின் சார்பில், ரூபாயினி கூட்டத்தாபின் சார்பிலே எமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, இந்த அளவில் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்தவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையைச் சேர்ந்த டாக்டர் சிவபிரகாசம் அனுஷந்தன் அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி யோகானா. நன்றி. நாங்கள் இந்த நிகழ்ச்சி இந்த வேளையிலே நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு இந்தளவு சிறப்பாக இடம்பெறுவதற்கு ஏற்பாடுகளை செய்து தந்த ரூபாயினி கூட்டத்தாபனத்தின் தலைவர் ரிஜினால் குரே அவர்களுக்கும், பணிப்பாளர் நாயகம் ஹீன்கந்த பண்டார் அவர்களுக்கும், அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அதிகாரி அல்லது மேல் அதிகாரியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பிரதி பணிப்பாளர் நாயகம் திரு சுமேத் அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவிக்கின்றோம். தயாரிப்பு பணியில் ஈடுபடுகின்ற ஜூட் அதே போன்று கோனேஸ் உட்பட இனி ஊழியர்களுக்கு நன்றி தெரிவித்து மீண்டும் இதுபோன்ற ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.